டே நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா சொல்லிடலாமா இல்ல? பிரபு சார் வந்து அதை வாங்கிட்டு வர போயிருக்காரு. ஸோ நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு ரெடியா அவருக்கே தெரியாம கேமரா வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ வாங்க நம்ம வெளியே போலாம். உன் கைக்கு வந்துருச்சு, வாங்க ஓபன் பண்ணுவோம். நான் கட் பண்றேன். INFINIX Hot 12 Pro. ஸோ இதுதான் மேடம்க்கு வாங்க நம்ம போனு. ஸோ பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். புக் பண்ணும் போது புக் ஆகாம என்னென்னவோ ஆகி வவுச்சர் கிரியேட் ஆகி அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணி இன்னைக்கு தான் கையில் வந்தது. எவ்வளோ பெரிய பில்லு பாருங்களா போனது. மளிகை கடை பில்லு மாதிரி. பாய் என்ன பாய் இது? எங்க போனோட பிரைஸ் டபடி? போனோட பிரைஸ் இதுதான் பாத்தீங்கன்னா 12,500. பட் நம்ம 12,300 சம்திங் வாங்குறோம். 200 டிஸ்கவுண்ட் ஆ. சோ மேல பாத்தீங்கன்னா INFINIX Hot 12 Pro ஓட பிராண்ட், 50MP கேமரா, 6.69 90Hz ஸ்மூத் டிஸ்ப்ளே, 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் நல்லா யூஸ் ஆகும். அதுக்கு அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? மேசிவ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் 90Hz அதே தான் நம்ம ஸ்மூத் டிஸ்பிளே பார்த்துக்கோம். 50MP பேக் சைட் கேமரா, F1.6 டியூல் கேமரா, டியூல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, அப் டு 13GB ரேம். அது வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். இதெல்லாம் சொல்லவே இல்லை. மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. போறதே இல்ல, பிரபு சார் வந்தா மட்டும்தான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஒரு மாசமா அந்த வஞ்ச போனை தாங்க யூஸ் பண்ணுறேன். வச்சது ஏத்திரமா நம்ம லைலா மேடம், வேற யாரும் இல்ல. இங்க வேற ஸ்டிக்கர், அதுதான் சீல். சீல் பிரிச்சிருந்தா ஆல்ரெடி பாக்ஸ் பிரிச்சி யூஸ் எடுத்துட்டாங்க. நான் பிரிக்காம இருந்தா பேக்கிங் அப்படியே வருது. நான் ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன், ஐபோனோட அடுத்த போன் பாத்தீங்கன்னா நம்ம யூல் தான் அப்படின்னு. என்னென்ன ஏய் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. சோ டைப் சி தான், டைப் சி கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு செகண்ட் இது டாலர் நினைச்சிட்டேன், வேற ஏதோ வந்து. வெல்கம் டு எக்ஸ் கிளப், இவங்களோட எக்ஸ் ஓஎஸ் ஓட நம்ம கிளப்புக்கு வெல்கம் பண்றாங்க. நல்லா இருக்கு டாலர் மாதிரி. நார்மல் மேனுவல் ஒண்ணு, மேனுவல் புக் கண்டிப்பா யாரும் படிக்க மாட்டீங்க. ஒரு கவர், ஏய் ஒரு கிளா இது கொடுத்திருக்காங்க, ஒரு டிபியு கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மொபைல் பிரி நம்ம இதுக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் எல்லாம் இருமா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோன் பிரிக்க போறேன். ஏன்னா எந்த ஃபோன் ஆனாலும் பிரபு சார் தான் பிரிப்பாரு, இந்த ஃபோன் தான் நான் பிரிக்க போறேன். நம்ம எஸ்பிஆர் மீடியா டெக் சேனல்ல போடுவோம். இது எப்படி பிரிக்க? இதோதா இருக்க, இதோதா பிரிச்சல பிரிச்சல பிரிச்சேன். பிரிக்காத, நான் தான் பிரிப்பேன். இது மேல ஒட்டி வச்சிருந்தா நீ என்ன தெரியும்? இந்த கலர்ல என்ன சூப்பரா இருந்தோம்ல, பல்ச் பல்ச் பச்ச கலர்ல, பால் பச்ச கலர். போன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, காம்பாக்டா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபிளா, ரொம்ப வெயிட்டும் கிடையாது. இது 5000mAh பேட்டரி தான். ஸோ வெயிட் வந்து நார்மல் வெயிட்டா இருக்கு, கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு. இந்த பாக்ஸ் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் கண்ணாடி மாதிரியா இருக்கு, மேட் மாதிரியா இருக்கு. நான் கையில இதெல்லாம் வச்சா தெரியும், இங்கே தெரிஞ்சு பாருங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஃப்ளாஷ், 50MP கேமரா. ஸோ நம்ம மொபைலில் ஆன் பண்ணலாம். நான் தான் பண்ணுவேன், இதுதான் பண்ணு. ஏய் ஆல்ரெடி டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே, தெரியுதா கிளாஸுக்கும் ஃபோனுக்கும் வித்தியாசம்?
ஆமாங்க, இன்ஃபினிட்டா டெம்பர் கார்டு, டெம்பர் கார்டா அது ஸ்கிராச் கார்டான்னு தெரியல. ஆனா எதையோ ஒண்ணு ஒட்டி குடுத்துருக்காங்க. நம்ம வச்ச உடனே பாருங்க எந்த அளவுக்கு கை அழுக்காயிருக்கு, சாரி போன் அழுக்காயிருக்கு. ஹாப்பி பர்த்டே. எப்பவுமே புது போன் வாங்கினீங்கன்னா ஒரு நைட் வந்து ஒரு 8 hours வந்து ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. அப்போதான் வந்து அந்த பேட்டரி வந்து பூஸ்ட் ஆகும். பேட்டரி வந்து ரொம்ப நாளாக இது வந்து மொபைல்லே இருக்கிறதுனால நம்ம பேட்டரிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கறதுனால நைட் ஒரு 8 hours சார்ஜ் போடணும். அவங்களோட எக்ஸ்ஓஎஸ் இதுதான். நம்ம வெல்கம் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் கொடுத்து எக்ஸ்ஓஎஸ். வெல்கம் டு எக்ஸ் கிளப். ஸோ இப்போ நம்ம நம்மளோட லாங்குவேஜை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோன் செட்டுக்கு தான் இங்கிலீஷ், யூஎஸ், இந்தியா. ஸோ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 67% வந்து பேட்டரி இருக்குது. இப்போ நம்மளை வந்து சிம் கார்டு போட சொல்லுது. இது நம்ம போடுறதா இருந்தால் போடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இப்போதைக்கு நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துருந்தோம். நம்ம ஒய்ஃபையோட பாஸ்வேர்டெலாம் கேட்டுருந்துச்சு, அதனால் நாங்கள் அதெல்லாம் காட்டல. இந்த எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டே வரோம். பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் ரெடி ஆகிடுச்சு பக்காவாக. எல்லாமே செட்டிங்ஸ், மெயில் ஐடி எல்லாமே போட்டாச்சு. ஸோ நம்ம கேஸ் போட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல ரொம்ப சேஃப்டியான ஒரு கேஸ் வாங்கி மாட்டணும், இல்லாட்டி லைலா அதையும் தூக்கி போட்டுடும். நல்லா ஃபிட்டாக இருக்கு பக்காவா. டிபியூ கேஸ் தான், ஓரளவுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் நான் இதுக்கு டிஸ்பிளே, ரிங்டோன் எல்லாத்தையுமே செம்மையாக செட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஃபோன் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஃபோன் எப்படி இருக்குன்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.